பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட் பிரகாச வள்ளலார்ஜுன தொல்லையே தரும் ராமலிங்காவயம் ராமலிங்காவயம் ராமலிங்காவயம். ஐயா சரணையா வணக்கையா வணக்கம்யா, வணக்கம். வணக்கம். அப்புறம் நாளை வந்திருக்கீங்க ஓ அரிமா செல்வன் கோபி வினோதினி மகேந்திரி வணக்கம் ஐயா, வணக்கம் லாந்தர் ஐயா, லிங்கம் ஆறுமுகம் வணக்கம் அவனா தெரியல பேருக்கு வணக்கம் வணக்கம் டா. ஐயா, வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் ஐயா, எல்லாருக்கும் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். மாத மேல ஆரம்பிக்கிறோம். அனுபவ மாத மாதிரி அருமையான பாட்டு இது. அது ஈக்குவலா உள்ள பாட்டு, ஈக்குவலா மிரட்டு தலை தான். அவ்வளவு அருமையான பாட்டு இது. புதன் தலைமுறை தான். 5 ரூபாய் படிக்கலாம்னு சொல்றாங்களே, இந்த மாலையை பாருங்க, என்ன கதையா பாருங்க. அருமையான மாலை இது. நான் புண்ணியம் பண்றேன் இந்த பாட்டெல்லாம் படிக்கிறது. ஓகே சாமி, இது வந்து முதல் புரியுமா? திருமுறை ஆமா. அஞ்சா ஆறா அஞ்சாவது பதிகம், சரியா? சரி, மகாதேவ மாலை. அது ஏன் மகாதேவ? சிவன் பேர் மகாதேவன், சிவபெருமான் பேர் மகாதேவன். ஓ, மகாதேவன். சிவபெருமான் பேரு மகாதேவன். அவர் அதை வச்சு மாலையில் செய்திருக்கார். இல்லைங்க மக்களே, நான் பேசுறது கிளியரா விளங்குதா? நல்ல விளங்குது, விளங்குது. ஐயோ, விளங்குதுங்க. என்னோட இன்டர்நெட் ஏதோ பிரச்சனை கொடுக்குது சாமி. இல்லைங்க, கொண்டு இருக்க வேண்டிய விஷயத்தை காணுமே. சரி பரவாயில்ல, விடுங்க, நடக்கிறது நடக்கட்டும். சரி சொல்லுங்க சாமி. முந்திர நீ படிக்கலாம். எது 300? முந்திர போட்டு ஓ, புக்கலையா? குறையில இல்ல இல்லைங்க, மொத்தம் எத்தனை பாட்டு இருக்குன்னு பாப்போம். சும்மா அப்படியே ஒரு ஓவரால் கண்ணோட்டம் செய்வோம், கோத்ரூ பண்ணுவோம். 101 பாட்டு சாமி. காப்பிடுவோம். காப்பு இல்லைன்னா 100. அது ஏன் 100? என்ன பாட்டு பாண்டாரு ஒரு டார்கெட் வச்சு பாடுவாங்களோ, 100 பாட்டு தான் பாடணும் அப்படின்ட்டு. போடும் சரி, இப்ப மகாதேவ மாலையோட இன்ட்ரோ பார்க்கணுமா? இந்த பாருங்க பாருங்க, ஸ்கிரீன்ல பாருங்க, முன்னுரை. ஓகே. சரி, இப்ப ஒவ்வொரு ஆளா படிக்கிட்டியா? ஒவ்வொரு பேராவா படிக்கட்டும். இல்லைங்க, ஒவ்வொரு பேஜா படிப்போம். இப்ப இது படிக்கணுமா என்ன சாமி? உட்காந்து படிக்கணும். ஓகே ஓகே. யார் முதல் படிக்கிறீங்க மக்களே? நீ ஆரம்பிக்க முதல்ல நான் ஆரம்பிக்கிட்டா? ஓகே. முதல் முதல் பேர ஆரம்பிக்க. ஆண்டவன் இட்ட பணியை. இல்லைங்க, தெரியுதா? கிளியரா? தெரியுது. ஏன்னா சாமி, இது இந்த புக்கு வந்து காப்பி, இது பண்ணு சாமி, இது திருப்பி உட்காந்து ஸ்கேன் பண்ணும். இது தெருதான எழுத்து. ஓகே. ஆண்டவன் இட்ட பணியை சிரமேர் தாங்கி அகத்தே கருத்து புறத்து வெளுத்திருந்த உலகர் அனைவரையும் திருத்த வந்தார் வள்ளலார். இயத்தே பரத்தை பெற்று நாம் அனைவரும் மகிழ்ந்திடுதற்கென்றே பாடுபட்டவர் வள்ளலார். இது ஈஸியா இருக்கே, எவ்வளவு கொடுக்க போறீங்களா? சும்மா படிச்சு போறேன். ஓகே. பிறக்கும் போதே முழு ஞானத்துடன் பிறந்தவர் அவர், எந்த ஆசிரியரிடத்தும் கல்வி பயலாததே இதற்கு போதுமான சான்று. சமய தெய்வங்களெல்லாம் கற்பனை என்பதும் இறைவன் ஒருவனே என்பதும் 5 வயதிற்கு முன்பே தான் அறிந்து கொண்டதாக விண்ணப்பத்திலே வள்ளலார் கூறியிருப்பதை சிந்திக்க வேண்டும். பாலுண்ணும் குழந்தை பிராயத்திலேயே சிற்றின்பத்தில் அருவருப்பும் கொண்டிருந்தார் என்பதும், சிறுவயதிலேயே பொருளாசையின்றி தான் படைத்த அப்பணங்களை. சார் ஐயா, தான் படைத்தவா? ஆமா.
அப்பணங்களை கிணற்றிலே குளத்திலே கேணியிலே எரிந்தார் என்பதும் அவருடைய பாடல்களிலிருந்து புலனாகிறது. ஏ, அவர் படைச்சாரா பணத்தை? பாடஞ்சு ஓ, தான் சம்பாதிச்ச பணமா? கொடுத்தாரு, ஆ ஆ கொடுத்தாரு. ஓகே ஓகே. காசு மேல ஆசை இல்ல, சிற்றின்பத்துல ஆசை இல்ல அவருக்கு, சரியா? ஆமா, ஏன் அப்படி? போன ஜென்மத்தோட தொடர்ச்சியா இல்ல என்ன கதை? அப்புறம் தெரியாது, நல்லதான். விளையாடும் பருவத்திலேயே உலக ஆசை தனக்கிரு தனக்கில்லாதிருந்ததென்றும் தனது நண்பன் ஒருவருடன் துறவு கோலம் பூண்டு சென்றதும் திருவருள் மீட்க திரும்பி வந்ததையும் ஒரு பாடலில் கூறுகின்றார். சமே, இந்த பாடல் சொல்லுங்க, போகும்போது அப்படியே பாத்துட்டு பாத்துட்டே போவோம் சாமி. அப்படியே இப்ப முடிவு முடிச்சுட்டு பிடிச்சு அப்படியே சும்மா பாப்போம், இந்த ஒரு இது என்ன பாட்டு அப்படின்னு பாத்துட்டு போவோம் சாமி, அதான் நல்லா இருக்கும். இல்ல இல்லைங்க, மக்களை என்ன நினைக்கிறீங்க, இல்ல படிச்சு முடிச்சுட்டு அப்புறம் பாப்போமா? இன்னும் எல்லாம் அமைதியா இருக்கீங்க. அப்படியே பாத்துடலாங்கய்யா. இல்ல அப்ப ஒரு பாடல் இருக்கு அப்படியே அந்த பாட்டை பாத்துட்டோமாக்க அந்த நேரத்துல அந்த டீட்டெயில் பாட்டு மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க நினைச்சீங்க அப்படியே பாத்துட்டு போது படிச்சு முடிச்சிடலான்றீங்களா? இல்லைங்க, இப்படியே கையோடய பாத்துடலாங்க, டீட்டெயில் கையோடய பாத்துடலாம். ஓகே, இப்பதான் நல்லா இருக்கும். அதாவது திருவருள் மீட்க திரும்பி வந்தது என்ன பாட்டு? பாட்டு வந்து பாட்டு 76 பாட்டு 76 படிக்கிற மாதிரில இருக்கு. ஐயா நான் ஆடும் பருவத்திற்றானே, ஐயா 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 ஐயா, இந்த பாட்டு தானே சரிதானே? ஐயா நான் ஆடும் பருவத்திற்றானே அடுத்த நன் நேயனோடி அப்பா, நேயனோடு நேயனோடு அப்பா அப்படி படிக்கணுமா இல்ல நேயனோடு அப்பான்னு படிக்கணுமா? இல்ல இல்ல, அப்பா நேயனோடு அப்பா பொய்யுலக ஆசை நான் படிக்கிறது சாமி. இப்ப நீங்க படிச்சு நீங்க 6 வருஷமா படிச்சிட்டு இருக்கீங்க, இப்ப நாங்க எப்ப முன்னேறது? படி 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 பொறுமை சாமி, என்ன பண்றது? ஓகே 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 ஓகே, மலையில சொல்லுன்னா அக்கு கூட அப்ளா வரும் பிளாஜா தொழு துஞ்சோலா. பொய்யுலக ஆசை எனக்கில்லை உனக்கென் புகழ் என அவனும் அங்கு இசைந்தே மெய்யுற துறப்போம் என்று போய் எனது மெய்யருள் மீட்டிட மீண்டோம் துய்யனின் உள்ளம் அறிந்ததே எந்தாய் என்று நான் சொல்லுவது நே. ஓ, நின்னது ஆடு பருவத்துல விளையாடு விளையாடு பருவத்துல அடுத்த என்ன எதிர்த்துக்காரன் அடுத்த எதிர் வீட்டுக்காரன் யாரு இது? அவர் ஃப்ரெண்ட் யாரு? ரத்ன முதலியாரா? அவரேதான் அவரேதான். ம், அவரை கூப்பிட்டு அப்பா உலகாது எனக்கு கிடையாது, உனக்கு என்னன்னு கேட்டாராம். நீ எப்படி அப்படின்னு கேட்டாரா? அவன் நானும் அப்படிதான் சொல்லிட்டான். அவனும் போய் நம்மளை விட ஒண்ணுதான் அப்படின்ட்டாங்க. ஆமா, ரெண்டு பேரும் திறந்து வராங்க, உண்மையா திறந்து போயிட்டா திறந்து போயிட்டாங்க. ஏன், எத்தனை வயசு இருக்கும் இப்ப? ஒரு 9-10 வயசு இருக்குமா இல்ல எப்படி? 12 வயசு இருக்கும். 12 வயசு. ஓகே, இன்று போய் ஆனால் மட்டும்தான் திரும்பி வந்தாங்களா போயிட்டு பாருங்க. ஐயா, அந்த வயசுல இவங்களும் ஃப்ரெண்டு ரெண்டு பேரும் என்ன வேலையை பார்த்திருக்கீங்க? நம்மளாம் வந்து அந்த நேரத்துல இதை சாப்பிடுறது இப்படி போயிட்டு இருப்போம். இவங்க துறவு துறவுக்கு போயிருக்கீங்க அந்த வயசுல, 12 வயசுல. யா ராதாகிருஷ்ணன் ஐயா, என்ன சொல்ல வரீங்களா? பட்டு நடிச்சிட்டாரு வந்தாராம். சின்ன வயசுல துறவு பூண்டிருக்காரு அந்த, அப்ப அந்த வயசுல அவருக்கு வந்து உலக ஆசை இல்ல பொய் உலக திருப்பி சொல்லுங்க. குழந்தைக்கு பால் குடிக்கிற குழந்தை என்ன வயசு?
பால் குடிக்கிற குழந்தை ஒரு ஒரு வயசு இந்த மாதிரி இருக்கும் சாமி. அப்ப எனக்கு சின்னது அறுவறுப்பு இருக்குறாரு. சிற்றின்பத்துல அறுவறுப்பு இருந்துச்சா? ஆமா. பாதி திறக்கணுமா? அப்புறம் என்ன, எல்லாத்தையும் பாத்துருவோம். இது பேர் உபதேசம், உபதேச குறிப்புல இருக்கா இல்ல விண்ணப்பத்துல இருக்கா? ஆக மொத்தத்துல உலகே இல்ல, ஆசை இருக்காதுதான் ஞானம் போல இருக்கு சாமியே. எல்லா ஆசையும் வச்சுக்கிட்டு இந்த விண்ணப்பம் அவர் கைப்பட எழுதுன்னு தானியா? இன்னும் இங்கே நீ மடந்தையர் முயக்கில் வித்திடுதல் ஏல் வித்திடுதி ஏல் அது உன் தன்னுள் தன்னுள புனர்பிங்கெனைக்கொரு சிறிதும் சம்மதம் அன்று நான் இதனை பண்ணுவதென்னே இதில் அருவறுப்பும் பால் பால் உணும் காலையே உளதால் மண்ணும் அம்பலத்தே நடம்புரிவோய் என் மதிப்பெல்லாம் திருவடி மலர்க்கே. ஓ சொல்லுங்க சாமி. இன்னும் இன்னும் என்னன்னு மலந்தையர் முயக்கிறேன். ஏன்னா உன்னுடைய உன்னுடைய புடப்பு எனக்கு சம்மந்தம் கிடையாது. ஓ இல்லைங்க, இன்னும் எங்க நினை மடந்தையர், மடந்தையர்னா என்னையா? பெண்கள் தானே? ஆமா ஆமா. முயக்கில்னா சேரது. ஓ என்னை விடுத்து, அதாவது இன்னும் என்னை நீ அங்க விடுத்தனாக்கா அது உன்னுடைய, அதாவது இயற்கையா நடக்கிறது சாமி இது. உன்னுடைய புடற்பு நீ செய்யறது, நான் இல்லை, எனக்கு தப்பு தான் கிடையாது. நான் இதனால தொடரமா உனக்கு சொல்றது பண்ணுவது என்னன்னா சொல்றதா? அறுவறுப்பு பால்வினங்காலே உள்ளதான், பால் குடிய குழந்தையாலே உள்ளது எனக்கு. அம்பலத்தை நல்ல முடியும், என் மதிப்பெல்லாம் திருவடி மலர்க்கு. மதிப்பெல்லாம் திருவடி மலர்க்கு சாமி. இது கொஞ்சம் பார்த்தனால இந்த கருத்து எல்லாம் தெரியுது பாருங்க. பாலுனும் காலையே, காலையேனா அப்பவே அப்பவே அர்த்தம். ஓ அப்பொழுது திருப்பி திருப்பி போமா? முன்னுரை பிடிப்புமா? ஓகே, இப்ப என்ன பார்த்துட்டோம்? மீட்க திரும்பி வந்தார் பார்த்துட்டோம். அதுக்கு வந்து பால் அருவறுப்பும் கொண்டிருந்தார், அதாவது பால் உண்ணும் குழந்தை பிராயத்திலே சிற்றின்பத்தில் அருவறுப்பும் கொண்டிருந்தார் என்பதும் சிறுவதிலே பொருளாசை இன்றி தன் படைத்த. ஐயா இது எங்க இருக்கு? காசுலாம் காத்துங்களா? மறந்துட்டோம். இருக்கா இல்ல? இல்ல உரைநடையா? இல்ல பாட்டுதான். எட்டுங்க சாமி, எட்டுங்க சாமி, பாட்டு எட்டுங்க. எல்லாமே வள்ளலார் சொன்னதே நம்ம பாத்துருவோம். கதைலாம் ஆளுங்க சொன்ன கதைலாம் வேண்டாம். என்ன சொல்றீங்க சாமி? திருச்சி சொல்லிடுறீங்க. என்ன மக்களே என்ன நினைக்கிறீங்க? இருக்கீங்க கிணத்துல குளத்துல எல்லாம் போட்டாராம், அது எங்கன்னு பாத்துருவோம். கண்டிப்பா பிள்ளை பெரு விண்ணப்பமா தான் இருக்கு. பிள்ளை சின்ன விண்ணப்பம், பிள்ளை சின்ன விண்ணப்பமா? ஆமா. ஆ பாட்டு 11. பணத்திலே, பணத்திலே சிறிதும் ஆசை ஒன்றிலை நான் படைத்த அப்பணங்களை பல் பணங்களை பலகால் கிணற்றிலே எரிந்தேன், குளத்திலும் எரிந்தேன், கேணியில் எரிந்தனன் எந்தாய் குணத்திலே நீதான் கொடுக்கின்ற பொருளை எரிகிலேன் எரிகளேன் கொடுக்கின்றேன் பிறர்க்கே
கணத்திலே எல்லாம் காட்டும் நின் அருளை கண்டனன் இனி சொல்வதென்னே. சொல்லுங்க சாமி. ஓ, ஆளுக்கு கொடுத்த பணத்தை வீசிருக்கிறாரு, ஆனா கடவுள் கொடுத்த பணத்தை வந்து மத்தவங்களுக்கு கொடுத்திருக்காரு சாமி. ஆமா, கடவுள் கொடுத்த பணம்னா இப்படி இங்க என்னது? இங்க ஓ, அங்கேயா? கல்யாணம் பண்றாங்களா? அது கால் போலியா? பணத்திலே சிறிதும் ஆசை ஒன்றிலே ஒன்றிலே நான் படைத்த அப்பணங்களை பலகால் கிணற்றிலே எரிந்தேன், குளத்திலும் எரிந்தேன், கேணியில் எரிந்தனன் என் தாய். ஏன் ஏன் எரிஞ்சாரு? அது தான் கொடுத்துக்கலாம்ல. ஓகேவா? ஓகேவா இல்ல விளக்க சொல்லுங்க. பணத்துல ஆசை ஒன்றில்லை, பணத்தை அப்படாத ஐயாக்கள் அப்படா ஆசை பாருங்க. சரி, நான் படைத்த பணங்களை பலகால் கிணத்துல எரிந்தேன், எடுத்து வர்றது கூட விட்டு மாட்டா அவருக்கு. அப்புறம் குளத்து குளத்துல குளத்துல போட்டாரு, கேணியில் இருந்தாரு. கேணியில் இருந்தா வயக்கடல் பெரிய கிணறு, அதான் கேணி. ஓ, அந்த பெருசா இருக்குமே, எல்லாம் உள்ள குதிச்சு குளிப்பாங்க. ஆமா, ஏப்பா ஏப்பா அதெல்லாம் அது அதான் பெரிய அதான் கேணி. கிணறு வீட்டுல இருக்குது, குழாந்திர ஓலே கேணி பெரிய கிணறு, அந்த வாய்க்கால இருக்கும். எனக்கு படைத்த பணம் யார் கொடுத்தாரு? போய் அண்ணா. சரி, அது மக்கள் தானே கொடுத்தாங்க, அதே அவர் வீசினாரு. அவர் புடி பணம், அவர் புடியல, அவருக்கு பணம் பிடிக்கல. சரி, குணத்திலே நீ தான் கொடுக்கின்ற பொருளை அப்படின்னா? குணம் குணம் நல்ல குணம் குணத்தில சொல்றாங்க, சொல்றாரு அப்படி சொல்றாருல்ல. அறிவுன்ற அப்ப பணம் வேண்டா, அறிவு மட்டும் தானா? ஆமா ஆமா. அப்ப என்ன அவர் பணமே பாய்க்கலையா? என்ன சொன்னீங்க, ஒரு ஒரு லெட்டர் இருக்கு, ஒரு எத்தனை ரூபாய் கொடுத்து நீங்க பஞ்சாப் முருகன் செய்யறதுக்கு ஜாமான்லாம் வாங்கிட்டு வாங்கப்பா. அபி, இதே என்னத்துக்கு இதுக்கு சித்திரத்துல சித்திய உலகத்துல பஞ்சாப் முருகன் என்ன சமயம் அது? சார், இது வந்து சின்ன வயசுல இருந்து வளர வளர வராரு, இல்லைன்னு சொல்லிட்டு. ஒரு சமயம் அது தேவையில்லை நினைச்சிருப்பாரு இருக்கு, அதான் இவங்க ஆசை ஒண்ணு திறந்துட்டாங்களே, அவரு ஒரு கூட்டாளி ரெண்டு பேரும். சரி, ஓகே ஓகே. வள்ளலார் ஆரம்பத்தில் சமயம் சார்ந்திருந்த வள்ளலார் ஆரம்பத்தில் சமயம் சார்ந்திருந்தார் என்றும் முடிவாக சுத்த சன்மார்க்கம் அடைந்தார் என்றும் பேசுவோர் திருவருட்பாவை நன்கு உணராதவர்கள்தான் ஆவர். வள்ளலாரை புரிந்து கொள்ளாதவர்கள்தான் ஐந்து திருமுறைகள் சமய பாடல்களே அவை தேவையில்லை என்றும் ஆறாம் திருமுறையே உயர்ந்தது என்றும் வாதிடுவர். இதுக்கு ஆதாரம் சொல்ல போறீங்களா? கேஸ் போடுறாங்க. கேஸ் போடுறாங்களா? ஆமா, போட்டு தனுஜார் அஞ்சாவது கேஸ் போட்டுருக்கலாம். என்னங்க தனுஜார் இல்ல அஞ்சாவது புக் வைக்க கூடாது, கேஸ் போட்டுருக்கலாம். யார் யார் அந்த புண்ணியவா? அப்படி ஒரு புண்ணியவா யாரு? பேர் வேண்டாம், பேர் வேண்டாம் கொடுங்க. அப்படிப்பட்ட புண்ணியவான் எல்லாம் இருக்காங்க இந்தியால? இருக்காங்க, தமிழ்நாட்டுல இருக்காங்க. சாவி உட்காந்தே ரூம் போட்டு யோசிப்பாங்க போல இருக்கு. என்ன பண்றா சன்மார்க்கத்துல நம்ம பேரை நிலை நாட்டுறதுக்கு நம்ம ஏதாச்சும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஏதாவது வேலையை பார்த்துருது. சரிதானே சாமி? இது பொருள் புகழாதிய குறித்து செய்யறன்னு சொல்லிட்டு ஏதாவது முட்டாள்தனமா செஞ்சு விட்டுருது. திருநூறு தர வேண்டாம்னு கேஸ் போட்டு ஜெயிச்சாங்க. சரி, திருநூறு சாமி சைவ சின்னம், ஞானம் வந்து சைவம் கிடையாது, சமயம் கிடையாது. சரி, திருநூறு தரவான்னு கேஸ் போட்டாங்க, ஜெயிச்சாங்க. இப்ப ஞான திரும்ப தரது இல்ல. சரி, அப்புறம் அஞ்சு திரும்ப படிக்க கூடாது,
சொன்னாங்க மக்களுக்கு. ஆ தர்மசாலை அவர் புக் வைக்கிறாங்க இல்லையா, தர்மசாலைக்கு என்னதுங்க தர்மசாலை புக் வைக்கிறாங்க, சார் புக் வைக்கிறாங்க, புக் வைக்கிறாங்க, விக்கிறாங்க சார், விக்கிறாங்க சார், புக்கு விக்கிறாங்க. ஓகே, புக் விக்கிறாங்க. ஓகே, அவங்க அவங்க வந்து கேஸ் போட்டு தர்மசாலை தாஞ்சா விற்க கூடாது அப்படின்னு கேஸ் போட்டாங்க. இது எப்போ போட்டாங்க, ரொம்ப நாள் ஆச்சா? ஒரு வருஷம் ஆச்சு. என்ன ஜாம் இப்பதான் வேலையை பார்த்துருக்கீங்க அந்த வேலைய? ஆமா, விபதி வேணாங்க, விபதி வேணான்றது இப்பதான் ஆரம்பிச்சாங்களா? அந்த கேஸ் இப்பதான் போட்டாங்களா? ரெண்டு வருஷம் ஆச்சு. அது கேஸ் சொன்ன தைரியம் வந்து கேஸ் போட்டுருக்கான். ஒன்னு அஞ்சு, ஐயோ, அங்க முழுசா படிச்சிருப்பாங்களோ. ஒன்னும் படிக்க பத்தாயிரம் சார் போடுறான். ஒவ்வொரு பாடலுக்கா வழக்கம் கொடுத்து புரிய வச்சிருவோம். அத பாத்துட்டு கேஸுக்கு இந்த பாடலாம் வச்சு பாக்கட்டும். அதான் ஐடியா என்னன்னா, ஆறாம் தடவை பாக்கிறத அஞ்சு திருப்பி பாப்போம். அதான் சாமி நம்ம பேசணுமே, இப்ப அஞ்சு திரும்பல இருந்து ஆரம்பிப்போம். அப்படியே ஆரம்பிப்போம், அப்புறம் பேசுவோம். சரி, நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகத்தின் வார்த்தை என்று வள்ளலார் கூறியிருந்தும் ஐந்து திருமுறைகள் ஒதுக்கப்பட்ட வேண்டியவையே, ஒதுக்கப்பட வேண்டியவையே என்று கூறுவோரை என்பது. ஆமாயா, நான் உரைக்கும் வார்த்தை எல்லாம் அப்படிதான் சொன்னாரு. நான் உரைக்கும் ஆறாம் திருமுறை வார்த்தை எல்லாம் அறிவு மக்களுக்கு மங்கி பூச்சியா? நான் உரைக்கும் வார்த்தை எல்லாம் நான் அது எங்க இருக்கு? அதை எடுங்க, ஆதாரத்தை பாத்துருவோம். அதுதான் தெரிஞ்சுக்கலா? இல்ல, 1548 நடத்த பதிகம் பதிகம் சொல்லுங்க சாமி. எதா இருந்தாலும் பதிகம் இல்லாம பேச முடியாது. 1548ஆ? ஞான சரி சாமி, ஒன்னு கோசம் ஏழு சாமி, கோசம் ஏழு, நூத்தி ஏழு. சில பதிகம் அப்படியே ஞாபகத்துல இருக்கு. 19 பாட்டு, 19. நான் உரைக்கும் வார்த்தை எல்லாம் நாயகன் வார்த்தை, நம்புவினோ நமரங்கால் பாருங்க, நம்மளும் தெரியும் நம்மளும் தெரியும் நம்ப கடாங்கிற பாருங்க. தமே இப்ப என்ன செய்யணும், இப்ப இந்த கேஸ் போடும்போது இந்த பாயிண்ட கூட்டு வர முடியாதா? யார் யாரு கேக்குறான்? வக்கீல் வாதம் பண்றான். அவனுக்கு என்ன தெரியும் வக்கீலுக்கு? வக்கீல் தெரியாது, குருட்டுத்தனமா இருக்குது. சரி, இப்ப நீங்களா என்ன ஆக்சன் எடுத்துக்கிறீங்க? நான் என்ன பண்ண முடியும்? நான் கோர்ட்டு போறேன். எப்படி சொல்றீங்க, என்ன பண்ண முடியும்? கோர்ட்டு போகணும், கோர்ட்டுக்கு போகணுமா? என்ன வேற வழி? வாதம் நம்ம எதுவும் போயிட்டாங்க, வாதம் இது பண்ண முடியாது. அதை நான் பண்ண முடியாது, நான் பண்ண முடியாது. நான் வரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகன் வார்த்தை, நம்பினோ நம்புகளாப்பா நபரங்கள், நல்ல தருணம் இது. வான் உரைத்த மணிமண்டல் வான வெளி மண்ணெல்லாம் அடைந்த போது அந்த மணிமண்டல நடைமுறை எம்பெருமான் இந்த வரவை எதிர்கொண்டு வரலால வரங்களெல்லாம் பெறலாம். தரவே
தேவனையும் உடம்பு இணைக்க தேவன் இன்பமா இன்பம் தரக்கூடிய உடனே இணைக்க எழுகின்றேன். நீங்களும் தெரிந்து அடைந்து என்னோட நீங்களும் எழுதுங்கப்பா, சீச்சரெல்லாம் பெறலாம். ஏன் ஏன் சொன்னேன் தெரியுமா? ஏன் சொன்னேன்? எடுத்து அழைச்சேன், இலக்கத்தார சொல்றேன்ப்பா. நான் அணை சுகத்தை நீங்க அடையணுங்கிறதா சொல்றேன். ஆமா, வானுரைத்த மணிமன்றில் நடம்புரி, இதுதான் ரொம்ப முக்கியம் சமயம். ஆமா, வானுரைத்த வான வெளியே வெளியே போறோம், தருணம் கலைந்தா வெளியே வரும். உரைமணம் கடந்த உருவுரு வெளி மேல், சரியா? அங்க வந்து அங்கதான் மணிமன்றம் இருக்கு. மணிமன்றம் பொன்னம்பலம், பொன்னம்பலம் இருக்கு. அப்ப அதுக்கு உட்காந்து நீங்க தவணம் பண்ணுங்க. பாருங்க, மணிக்கணம் சொன்னாதான் அர்த்தம் பண்றது கூட பாருங்க. வான்னா வெளிநர்த்தம், வெளியே பாவம் ஒரே மணம் வந்து பெருவெளி. பெருவெளி மரம் கடந்து பெருவெளி. சரி, மணிமன்றம்னா திருக்கந்திரவாய பாட்டு முதல் பாட்டு, அடுத்த பாட்டுன்னா மணிக்கணம் திரவாயம். இல்லைங்க, அதெல்லாம் திருக்க அப்படிலாம் சொல்ல முடியாது. எதா இருந்தாலும் போட்டு காட்டணும். இந்த மாதிரி துறங்க சொல்லுங்க சொல்லுங்க தம்பி. எதா இருந்தாலும் இப்ப வர வேற சாமி, நம்ம வாயால பேசக்கூடாது. ஏதா இருந்தாலும் ஆதாரத்தை காட்டி போயிட்டே இருக்கணும். சொல்லுங்க. முதல் பாட்டு இப்ப ஞானசபை மனசு வச்சீங்க, முன்னா மனசுல வச்சுங்க. ஞானசபையை முன்னுக்கு மனசுல வச்சுக்கிட்டோம். ஓகே, முதல்ல கதவு இருக்கா? பெரிய கதவு இருக்கு இல்லையா? பெரிய கதவு இருக்கு. இல்ல இல்லைங்க, அது மனசெல்லாம் வைக்க முடியாது. முதல் படத்து போடும். கதையெல்லாம் போட முடியாதுயா? இருக்கு சாமி, கதவையும் போடுவோம், எல்லாம் இருக்கு சாமி, இருக்கு. ஞானசபை கதவு தானே? போட்டுருவோம், போட்டுருவோம். இந்த பாட்டு படிக்க முதல்ல இல்லைங்க சாமி, முதல்ல எந்த கதவு தெரியல. இல்லைங்க, அப்புறம் விடலாம். யாரை படி இந்த பாட்டு யாரை படிக்க சொல்லுங்க. இல்ல இல்ல இல்ல, நான் படிக்க சொல்றேன். இல்லைங்க இல்லைங்க, முதல் சாமி முதல் பாத்துருக்கீங்க, முதல் படம்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க சாமி. ஆ, இது பாருங்க, இந்த கதுவா? அதேதான், அதேதான். ஆ, அப்புறம் என்ன? ஆ, இதேதான். ஆ, யார் படிக்கிறீங்க? படிங்கப்பா. ஏ, நான் படிக்கிறேங்க. படிங்க, படிங்க. அல்பரும் அவனுக்கு தெரியும், அவனுக்கு தெரியும். வேற என்ன படிச்சவங்க? அவனுக்கு தெரியும், அவனுக்கு தெரியும். வேற என்ன படிக்கணும்? ஓகே 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 ஓகே, மகேஸ்வரமா, நீங்க எனக்கு புரியுது இப்பதான். சாமி ஏன் படிக்க சொல்றாங்க? இல்ல 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 இல்லங்க ஐயா, புது டிக்கெட்டா தேடுவோம். இல்லைங்க, திருக்கதவும் திரவாயோ திரைகள் எல்லாம் தவிர்த்தே திருவருளாம் பெருஞ்சோதி திரு உரு காட்டாயோ உருகி அமுது ஊற்றெடுத்தே உருகி அமுது ஊற்றெடுத்தே உடம்பீரே உடம்புயிரோடு உடம்புயிரோடு உளமும் உளமும். சார், முதலில் பார போறோம் சார். போதும் போதுமா? போதும், முதவரிலே நீங்க பாஸ் ஆயிட்டீங்க. ஓகே ஐயா, கரெக்டா சூஸ் பண்ண பாத்தீங்களா? இல்லையா? இல்லையா? அவங்க சரியா தான் படிச்சாங்க, நீங்க பாக்கலையா? திருக்கதவும் திரவாயோ திரைகள் எல்லாம் தவித்தே அப்படின்னு படிச்சாங்க. அப்படிதானே படிச்சீங்கம்மா? ஆமா, திருக்கதவும் திரவாயோ திரைகள். திருப்பி ஒரு வாட்டி படிங்கம்மா, திருப்பி ஒரு வாட்டி காட்டுங்க, சாமிக்கு தெரியல. திருக்கதவும் திரவாயோ திரைகள் எல்லாம் தவிர்த்தே திருவருளாம் பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திருவருள் பிரகாச வள்ளலார் திருவடிகளே சரணம் ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம். திருக்கதவும் திரவாயோ திரைகள் எல்லாம் தவித்தே திருவருளாம் பெருஞ்சோதி திருவுரு காட்டாயோ. என்ன சமே, சரியா?
திருப்படிங்க திருக்கதையும் திருவாயுக்கு வந்து கேப் விடணும், அப்புறம் தான் தெரியும். ராஜமாமா மத்தவங்க எல்லாம் இந்த பாட்டு வந்து எப்போதும் எப்படி படிப்புனாக்கா குடுத்துட்டா பிரியாம்பல் குடுக்கறேன், நம்ம எப்படி படிப்புனாக்கா நம்ம கமாயான்ல எப்படி படிப்பு எப்படி படிச்சுக்கிறதுமாக திருக்கதவம் திரவாயோ திரைகள் எல்லாம் தவித்தே பாட்டுறது அங்க திருவருளாம் பெருஞ்சோதி திருவுருகாட்டாயோ அப்படிதான் படிப்போம். அப்படித்தானே படிக்கிறீங்கம்மா ராஜம்மா? ராஜம்மா அம்மா ஓகே, இப்ப சரியா படிக்கிறது எப்படின்னு சாமி சொல்லுவார். அதுக்கு விளக்கு தொடர்ச்சி சொல்லுங்க சாமி. ஞான சபை கதவு காட்டணுமா? இப்ப என்ன சார் என்னங்க யாருங்க சார்ன்றாங்க? இப்ப பாருங்க இந்த கதவை திறந்தா உள்ள திரையெல்லாம் இருக்கு. இந்த கதவு திறந்ததான் திரைய இருக்கு. ஓகே அப்புறம் இருக்கு சாமி, கதவு இருக்கு, கதவை திறந்தா திரை இருக்கு, திரைய நீக்குனா ஜோதி இருக்கு. சரி ஓகே ஆமா. பாட்டு படிக்கும் போது திருக்கம் தலைவாய தலாம் தவித்தே அப்படின்னா தலை கதவுனா இருக்கிற மாதிரி பாட்டு அர்த்தம் வந்து பாருங்க. அதாவது யா திருக்கதவம் திரவாயு திரைகள் எல்லாம் தவித்தே அப்படின்னாக்கா திரையெல்லாம் தவிர்த்துட்டு திருக்கதவம் திரவாயு அப்படின்னு அர்த்தம் வருது. ஆமா இல்ல ராஜமாமா புரியுதுங்களா? இல்ல புரியல உங்களுக்கு? அந்த பாட்டை படிக்கும் போது திருக்கம் தலைவாய தலாம் தவித்தேன்னு பட்சம்னா கதவுக்கு முன்னால திரை இருக்கிற மாதிரி அர்த்தம் வரும். பாருங்க இப்ப திருக்கதவம் திரவாயு திரைகள் எல்லாம் தவித்தே நீங்க நிப்பாட்டிங்க என்ன அர்த்தம் வருதுனாக்கா திரைகள் எல்லாம் தவிர்ச்சிட்டு நீ திருக்கதவம் திறவாயோ அப்படின்னு அர்த்தம் வருது. புரியுதாமா ராஜமாமா? புரியுது புரியுது. ஆஹ் புரியுது ஐயா. ஓகேயா புரிஞ்சுச்சு. ஆனா உண்மை வந்து என்னன்னா அதுக்கு அப்புறம் தான் திரை இருக்கு. கதவுக்கு அப்புறம் தான் திரை இருக்கு. ஆனா நம்ம எப்படி படிக்கணும்னு சொன்னா திருக்கதவம் திறவாயோ நிறுத்தணும். இல்லைங்க இல்லைங்க திருக்கதவம் திறவாயோன்னு இங்க நிப்பாட்டி இருக்கோம். திருக்கதவும் திரவாயோ திரைகள் எல்லாம் தவித்து திருவருளாம் பெரும் ஜோதி திருவுரு காட்டாயோ உருக்கி அமுதூற்றெடுத்து உடம்போடு உயிரோடு உளமும் ஒளிமயமே ஆக்குற மெய் உணர்ச்சி அருளாயோ கருக்கருதா தனி வடிவோய் நின்னை என்னூர் கலந்தே கங்குல் பகல் இன்றி என்றும் கழித்திடச் செய்யாயோ செருக்கருதாதவர் அவர்க்கு அருளும் சித்திபுரத் அரசே சித்தசிகா மணியே என் திருநட நாயகனே. அதாவது சாமி நான் ஒரு படிச்சுக்கிறேன், டச் விட்டு போச்சு, திருப்பி படிச்சு பார்ப்போம். திருக்கதவம் திரவாயு பாட்டி ரெண்டுதான். திரைகள் எல்லாம் தவித்தே திருவருளாம் பெருஞ்சோதி திருவுருகாட்டாயு. சரியா? வெரி குட். அப்படிதான் படிக்கணும். திரைகள் எல்லாம் தவித்தே திருவருளாம் பெருஞ்சோதி திருவுருகாட்டாயு அப்படின்னு. அப்ப நம்ம எப்படி இப்ப தப்பா படிக்கிறோம்? திருக்கதவம் திரவாயு திரைகள் எல்லாம் தவித்தே அப்படின்னு என்ன ஆச்சுனாக்கா மீனிங் மாறி இருக்கு. திரைக்கு பின்னாடி கதவு இருக்கிற மாதிரி ஆகுது. புரியுதாமா? புதிதாக வந்தவர்களே மக்களே ராஜமாமா ஓகேங்களா? என்ன அமைதி இருக்கீங்க? திரை இருக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கதவு திறந்து தானே உள்ள போறோம். திரை இருக்கிறது முன்னாடி ஒரு கதவு. அதான் இப்ப நம்ம தவறா படிச்சோம்னாக்க திருக்கதவும் திரவாயு திரைகள் எல்லாம் தவிர்த்தே அப்படின்னு வந்துச்சுனாக்க திரையை தவிர்த்துட்டு தான் கதவு இருக்குன்னு வந்துடுறோம். படிக்கிறதே தப்பா படிக்கூடாதுல்ல. அப்ப எப்படி படிக்கணும்? திருக்கதவம் திரவாயு நிப்பாட்டு, அடுத்து திரைகள் எல்லாம் தவித்தே திருவருளாம் பெருஞ்சோதி திருவுரு காட்டாயு அப்படி படி. இங்க படி பாக்குறேன்.
திருக்கதவம் திறவாயோ, திரைகள் எல்லாம் தவிர்த்தி, திருவருளாம் பெருஞ்சோதி, திருவரு காட்டாயோ. திருக்கதவம் திறவாயோ, திரைகள் எல்லாம் தவித்து, திருவருளாம் பெருஞ்சோதி, திருவரு காட்டாயோ அப்படின்னு படிக்கிறது. அது ரெண்டு ரெண்டு ஒவ்வொரு லைனா கம்ப்ளீட் பண்ணணும்ட்டு அப்படி பண்றது. லைனா படிக்கிறது பாட்டு அர்த்தம் அர்த்தம் வர்றதுக்கு படிக்கல, சும்மா படிக்கிறது புருட்டுத்தனமா. திருக்கதவம் திறவாயு, திரைகள் எல்லாம் தவித்து, திருவருளாம் பெருஞ்சோதி, திருவுரு காட்டை, இந்த முத வரி மட்டும் வச்சுக்குவோம். இவ மூப்பையா சொன்னார்ல, இந்த ஞான சபையில கதவு இருக்கு, அந்த கதவுக்கு அப்புறம்தான் திரை இருக்கு, திரைக்கு அப்புறம்தான் ஜோதி இருக்கு, அப்படிதானே சாமி? நீங்க சொல்றீங்க, நான் சொல்லிட்டேன் சாமி சொல்லாமா? ஓகே ஓகே. அப்ப இந்த கதவை திறந்துட்டு தான் திரைய பாக்குறோம், திரைய பார்த்த பிறகுதான் அதுக்கப்புறம் தான் ஜோதி இருக்கு, சரியா சாமி? சரியா சொல்றேன்னா பாத்துங்க. ஓகே. அப்ப நம்ம பாட்டு வந்து படிக்கும் பொழுது நம்ம என்ன பண்றோம்னாக்கா, இப்படி நேரா படிச்சு இங்க வரைக்கும் நிப்பாட்டிடுறோம். அதாவது திருக்கதவம் திறவாயோ, திரைகள் எல்லாம் தவித்தே அப்படின்னு நிப்பாட்டுறோம். அப்ப என்ன அர்த்தம் வருதுனாக்கா, நீ திருக்கதவை திறக்க மாட்டியா, அந்த திரையெல்லாம் தவிர்த்துட்டு திருக்கதவை திறக்க மாட்டியான்னு அர்த்தம் வருது. அப்ப என்ன அர்த்தம் வருதுனாக்கா, திரைகளுக்கு முன்னுக்கு கதவு இருக்கு அப்படின்னு, சரி, திரைகளுக்கு கதவுக்கு முன்னுக்கு திரை இருக்கு அப்படின்னு வருது. புரிதாயா சில்வாயா? இப்ப இந்த பாட்டுல வந்து கதவுக்கு முன்னால திரை இருக்கணும், கதவுக்கு அப்புறம் தான் திரை இருக்கு. பாட்டு சரியா இருக்கு, நம்ம படிக்கிறோம் அப்படி தப்பா படிக்கிறோம்ன்ற. ஆமா ஆமா. அப்ப அந்த பாட்டு பிரகாரம் எப்படி படிக்கணும்னாக்கா, திருக்கதவம் திறவாயோட நிப்பாட்டிடணும். ஆ முட்டுப்புள்ளி. ஆ நிப்பாட்டிட்டு திரைகளெல்லாம் தவித்து, திருவருளாம் பெருஞ்சூதி, திருவுருகாட்டாயோ அப்படின்னு வரணும். அப்ப கதவு திரை பெருஞ்சோதி அப்படி சரியா வரும். படிக்காம நல்ல கவனிங்க. திருவாயத்தெல்லாம் தவிர்த்தியான்னு சொன்னா, கதை கதவுனா திரை இருக்கிற மாதிரியும், திரை தவிர்த்து கதை திறக்க மாட்டியான்னு பாட்டு அர்த்தம் வந்து பாருங்க. திருக திருவாயோ திருவாயம் தவிர்த்து அப்படின்னா, திரை தவிர்த்து கதை திற மாட்டியான்னு அர்த்தம் வரும். ஆனா தப்பு, இந்த கதை அப்பதான் திரைய இருக்கு. அதனால திரு தரவாயும் நிறுத்திடணும், நிறுத்திட்டு கதை திறக்க மாட்டியா, அப்புறம் வந்து திரெல்லாம் தவிர்த்து ஜோதி காட்டு அப்படியே வரும். பாட்டு படிக்கணும். பாட்டு பிரகாரம் கதவு, அதற்கு அப்புறமா திரு, அதுக்கு அப்புறம் ஜோதி. நம்ம நிறுத்தி படித்தா திருத்தகவும் திரவாயு, அதுக்கு அப்புறமா திருகள் எல்லாம் தவிர்ந்து. இல்ல திரைப்படம் திரைகள் எல்லாம் தவித்தே, திருவருளாம் பெருஞ்சோதி, திருவுரு காட்டாயோன்னு படிச்சாதான் சிறப்பா இருக்கு. தவித்தே நிப்பாட்டினா கூட நல்லா இல்ல. இப்படி பாருங்க, இப்ப பாருங்க, திருக்கதவம் திறவாயோ, அப்புறம் திரைகள் எல்லாம் தவித்தே அப்படி நிப்பாட்டாலும் நல்லா இல்ல சாமி. என்ன கேட்டாக்கா, திருக்கதவம் திறவாயோ, திரைகள் எல்லாம் தவித்தே, திருவருளாம் பெருஞ்சோதி, திருவுரு காட்டாயோன்னு ஒரு செட்டை அடிச்சு விட்டுருங்க, அப்படியே கரெக்டா வரும். தவித்தே நிப்பாட்டாதீங்க, அதே மீனிங் தான் வருது. அப்ப திருக்கதவம் திறவாயு நிப்பாட்டிட்டு, திரைகள் எல்லாம் தவித்தே, திருவருளாம் பெருஞ்சோதி, திருவுருகாட்டாயோ அப்படி அங்கதான் நிப்பாடுறோம். கடைசியா காட்டாயோ ஓகே சாமி, கதவு திரையே ஜோதி. ஓகே, இப்ப வந்து திருவருளாம் பெருஞ்சோதி சாமி முதல்ல, சரியா? பெருஞ்சோதி காட்டாயோ, அடுத்து மணிக்கதவம் மணிக்கதவம் திறவாயோ, மறப்பை எல்லாம் தவித்து, மாற்றறியா பொன்னே நின் வடிவது காட்டாயோ. இங்க ராஜமாமா படிக்க போவோம். வீட்டுக்கு போயிட்டு ராஜமா படிக்க சொன்னீங்க, மணி ஆயிரும், படிக்க சொல்லுங்க. மணிக்கதவம் திறவாயு, மறப்பை எல்லாம் தவிர்த்தி, மாற்றி
மாற்றியாய் மாற்றறியா மாற்றறியா பொன்னறியின் பொன்னே நீ வடிவது காட்டாயோ மாற்றறிய பொன்னே நீ வடிவது காட்டாயோ நீ வடிவது காட்டாயோ. ஓகே நீங்க மறுபடியும் அதே மாதிரி தான் படிக்கிறீங்க, திருப்பி ஒரு படிக்கிறீங்க, இங்க பாட்டுங்க அப்படியே. மணி கதவும் திரவாயு. ஓகே முடிச்சிங்களா? இது அப்படியே ஃபுல் செட்டா படிங்க, நிப்பாட்ட தவித்தேன்னு நிப்பாட்டாதீங்க, ஃபுல் செட்டா படிங்க. மறைப்பையெல்லாம் தவித்தே மாற்றறியா பொன்னே நின் வடிவது காட்டாயோ. மறைப்பையெல்லாம் தவிர்த்தே மாற்றறியா பொன்னேரே நின் வடிவது காட்டாயோ. ஓகேயா? எல்லாம் எல்லாம் தேங்கய்யா சமே. ஓகே ஓகே ஓகே. முதல்ல வந்து திருக்கதவுன்றது என்ன சமே? சிற்சபை சாமியா? அவரு வீட்டுல முற்றுகை இடுங்கப்பா. மணிக்கதவுன்றது வந்து பொற்சபை சாமி. மணி மணின்னு வந்துச்சுன்னா பொற்சபை, சரியா சாமி? அப்ப இங்க இந்த பாட்டுல வந்து மணிமன்றில் அப்படின்னாக்கா எப்பெல்லாம் மணி மணி மணிமன்றில் அப்படின்னு வருதோ அதெல்லாம் பொறிச்சாப்பின்னு தெரிஞ்சுக்க வேண்டியதான். அதான் சொல்ல வரீங்க? இல்ல இல்ல இல்லங்க. மணி வருதே பொறிச்சு அங்க பாட்டு பாருங்க. மாத்திரையா பொண்ணே வருது பாருங்க. அதான் திருக்கதவம் திறந்து திரைகள் எல்லாம் தவிர்த்து திருவருளாம் பெருஞ்சோதி முத பேருளி, சரியா? பேரொழிய பாக்குறோம். ஓகே, திருக்கதவம் திறந்துட்டு பேரொழிய பாக்குறோம், திரையெல்லாம் தவிர்த்துட்டு பிறகு பேரொழிய பாக்குறோம், சரியா? ஓகே, அடுத்து மணிக்கதவம் திறவாயோ. மணிக்கதவம் திறவாயோ அங்கேயும் மறைப்பெல்லாம் நிறைய இருக்கு. மறைப்பெல்லாம் இருக்கு. உரை கடந்த திருவருட் பேர் ஒளிவடிவை கலந்து சொன்னார்ல மேல ரெண்டு சொன்னாரு இந்த ஒளியெல்லாம் ஒளி வடிவை கலந்தே வருது. சாமி முதல்ல வந்து பெருஞ்சோதி திருவுரு காட்டாயோ காட்டு அப்படின்னு காட்ட மாட்டியா அப்படின்றாரா? பொன்னே நின் வடிவது காட்டாயோ அப்படின்றாரா? அடுத்து வந்து உரை கடந்த திருவருட்பேர் ஒளி வடிவை கலந்தே, இது மட்டும் கலக்குறது பேரொளி பொன்னொளி அமுதம் உள்ளொளி. எனக்கு ஒரு ஆசை வருது, அந்த ஆசையை என்ன தீர்த்துக்கலாமா? நடத்துங்க. என்ன என்னது இல்ல, குரு இருக்கும் போது தலை இருக்கும் போது வாழ ஆடக்கூடாது இல்ல. இதையும் பாத்துருவோம் சாமி. இதையும் பாத்துருவோம். பொய்ச்சொருன்னு சொல்லிட்டீங்கன்னா வேணான்றீங்களா? பாருங்க. சொல்லுங்க சாமி, நீங்க படிச்சு சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, நான் பக்கத்துல வருகிறேன். அனுபவ மாலையில அவர் அனுபவத்தை ஷேர் பண்றாரு நம்ம கிட்ட. என்னன்னா தாம் பண்ணாரு, தமிழ் உள்ளே ஒளியெல்லாம் உள்ள பாத்துட்டாரு. சரி, அவங்க அலைஞ்ச பிறகு தமிழ் என்ன அனுபவம் ஏற்பட்டதோ அந்த அனுபவத்தை பார்த்து நினைச்சு பார்த்து சந்தோஷப்படுறாரு. சரி, தாம் பண்ணும் மனம் வெளியே போயிடுச்சு இல்லையா? மனம் வந்து இல்ல, மறந்து தெரியாது அனுபவம். மனம் கேக்குது, என்ன அப்ப சந்தோஷப்படுறிய என்னன்னு கேக்குது. மனம் கேக்குது,
அது பதில் சொல்றதான் இந்த பாட்டு முடிய தெரியல அதிசயம் சந்தோஷப்படையே என்னான்னு கேக்குறியே மனமே இந்த மாதிரி கேக்குறியே மனமே என்னை விட்டு வெளியேதான் போறியே அப்ப நான் வந்து எப்படி இருக்கேன்னு தெரியுமா அதான் மனம் வெளியிட்டு போறேன் காத்திருந்தா தீபம் போல காத்திருந்தா தீபம் அது அலையம் அசையாம அப்படியே இருக்கிறேன் பரிசு என்ன சொல்றேன் கண்ட பரிசு கிடைச்சது என்ன சொல்றேன் அந்த பரிசு சொல்றாரு அந்த வைரண்டம் தோற்றறியா பெருஞ்சோதி மலை தோட முடியாத அளவுக்கு பெரிய ஜோதி அது தெரிஞ்சது மலை தெரிஞ்சது அது எங்க தெரிஞ்சு பரலாதத்தை தோன்றியது பரலாத அனுபவத்தை தோன்றியது சரி அங்க அதன் நடுவே அது பெருஞ்சோதி மலை இருக்கு அது நடுவே மாத்தறியா பொன்னொழி பொன்னொழி தெரிஞ்சது ஆடு மலர் வள்ளி உள்ள உள்ளொளி அசையுது உள்ள அசையுது உள்ள உள்ள கிடைச்சது முன்னொழி நான் பார்த்தேன் இதான் நம்ம சந்தோஷப்படுறேன்னு சொல்றாரு அப்புறம் பொன்வழி உள்ளொளி பாக்குறது பொண்ணுடைய பாக்குறது உள்ளே கலக்கிறது இந்த பேரொழி வெள்ளது பேரொழி பெருஞ்சோதி சரியா அடுத்து பொன்வழி இல்லைங்க சாமி இல்லைங்க சாமி எதா இருந்தாலும் கரெக்டா தெளிவா போட்டுரும் இது மாற்றறியா பொன்னொழியோ சரியா இல்ல இல்லைங்க இது தவறா போச்சு நில்லுங்க இது வந்து மாற்றறியா பொன்னொழியோ ஓகேவா ஓகே அடுத்தது உள்ளொளி இது வந்து வள்ளல் அருளொளியோ அப்ப மூணு ஜோதியுள் ஜோதியுள் ஜோதி ஜோதியுள் ஜோதியுள் ஜோதி இதேதான் இங்கேயும் வருது சாமி இதே கதை தான் இங்கேயும் வருது திதுக்கது வந்தரத்திலயும் அதே கதை தான் முதல்ல வந்து பெருஞ்சோதி திருவுரு காட்டாயோ இதான் பெருசா இருக்கு அடுத்து மாற்றறியா பொண்ணே நின் வடிவது காட்டாயோ ரெண்டாவது உள்ளொளி திருவருட்பேர் ஒளி வடிவை கலந்தே மூணாவது உள்ளொளி திருநூறு சந்தனம் குங்குமம் அதையும் சொல்லிக்குவோம் கேதமே பிறவி பையனை அடைஞ்சிட்டேன் சாமி சொன்னதுல மக்களே இதுல கேள்வி இருக்கா முத கேட்டுருங்க அப்புறம் அடுத்த கருத்துக்கு போவோம் முதல் மேலாம் பாக்குறீங்க சாமி டைம் நம்மளுக்கு காலம் நிறைய இருக்கு நில்லுங்க முதுவா போவான் அப்படியே மேலே பாக்குறீங்க எதுக்கு இன்னைக்கு தானே முன்னூறு மெதுவா போவோம் சாமி மெதுவா போவோம் நிதானமா பாத்துட்டு போவோம் அவசரம் வேண்டாம் வாட்சா அதான் மேல தெரிய வருவோம் நானூரைக்கும் வார்த்தை எல்லாம் நாயகன் வார்த்தை நம்பும் அமரங்கள் அதுல மணிமண்டலத்துல ஆரம்பிச்சு சாமி எங்க வந்துட்ட பாத்தீங்களா மகேசனமா சொல்லுங்க எனக்கு ஃப்ளோ மறந்து போயிச்சு எதுக்கு இங்க வந்து அதான் மணிமண்டல் பார்த்தோம் இல்லைங்க அதுக்குதான் நம்ம மணி பொன்மொழி பாக்குறது அப்படின்றது மணிக்கதவம் திரவாயோன்று அங்க போனோம் அப்புறம் அங்க இருந்து சாமி இது வல்லர் சொல்லுவாரு சுருள் விரி உடைமனை சுழல் எல்லாம் வருத்தேட்டு அப்படியே விரிஞ்சுக்கிட்டே போய்க்காது அங்க பார்த்து அங்கே இங்க பாத்துக்கிட்டு பதினாலு பாத்துட்டு போனோம் நீ எதுவும் போகும் சாமி இப்ப எவ்வளவு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒன்னு பாத்துட்டு இப்ப ஒரு பேராகிராஃப் பாக்குறோமா அதுல என்னென்னலாம் இருக்கு அப்படியே உள்ளுக்கு ஆராய்ஞ்சு பிரிச்சு பாத்துட்டு அப்புறம் மெதுவா போவோம் அப்புறம் வேற டாபிக் இல்லையே தெய்வங்கள் பல பல சிந்தை செய்வோர் தெளிவில்லாதவர்கள் வள்ளலாரே பாடி இருக்கு இது விட்டுச்சுடா சாமியே முன்னுரையே நினைக்கிற ஒரு 10-15 எபிசோட் போல இருக்கு தெய்வங்கள் பல பல சிந்தை செய்வோர்
தெளிவில்லாதவர்கள் என்று வள்ளலாரை பாடியிருக்க, வண்ணம் வேறினும் வடிவு வேறினும் மன்னிய உண்மை ஒன்றென்றே எண்ணியதல்லால் சச்சிதானந்த திரையும் வேறொன்று வேறென்று வேறெண்ணியதுண்டோ அண்ணலின் பாதம் அறிய நான் அறியேன் என்று திருவருட்பாவையில் தான் எவ்விதம் பாடினார் என்பதை தெளிவாக கூறியும் புரிந்து கொள்ளாத மக்களை பாமரர் என்றுதானே நினைக்க வேண்டும். முதல் இதை காட்டுங்க கேப்பாய்யா குருடா உர்றாருன்றீங்க, முதல் ஆதாரத்தை காட்டுங்க சாமி. தெய்வங்கள் பல பல சிந்தை செய்வாருமா? ஓகே, அதாவது நில்லுங்க தம்பி, நில்லுங்க தம்பி. அதாவது என்ன சொல்ல வரீங்கன்னா, தெய்வங்கள் பல பல சிந்தை செய்வோர் தெளிவில்லாதவர் என்று வள்ளலாலே பாடியிருக்கிறாரு. யாரும் படிக்கப்பா தெய்வங்கள் பல பல சிந்தை செய்வாரும் சேர்கதி பல பல செப்புகின்றாரும் பொய் வந்த கலைபல புகன்றிடுவாரும் பொய் சமயாதியை மெச்சுகின்றாரும் மெய்வந்த திருவருள் விளக்கம் ஒன்றில்லார் மேல்விளை அருகிலார் வீண் கழிக்கின்றார் ஏய்வந்த துன்பொழித்தவர் அருள் வருள்வீர் அருள்வீர் எனை பள்ளி எழுப்பி மெய் இன்பம் தந்தீரே. நாலு பேர் அடையாளம் சொல்றாரு. தெய்வங்கள் பல பல சிந்தை செய்வாரும், எல்லா சாமியும் வச்சு கும்பிடுறது, அதாவது நிறைய தெய்வம் இருக்கு அப்படின்னு சிந்தை செய்யறாங்க, எல்லாத்தையும் வச்சு வருது. வீட்டுப்பாடி என்ன படம் வரிசையா எல்லா படமும் இருக்கும். ஆமா என் பாத்துருக்கேன், எல்லாரும் சிவன் பார்வதி அவங்க பிள்ளைங்க குட்டும்பம் எல்லாமே இருப்பாங்க. அப்ப பெருமாள் எல்லாமே இருப்பாங்க, அதோட சேர்த்து பரமபிதா இவங்களும் இருப்பாங்க, புத்தா எல்லாமே இருப்பாங்க, பல்லாவே வச்சிருப்பாங்க, எம்மதமும் சம்பதம் சொல்லிட்டு எல்லாமே சேர்த்து வச்சிருப்பாங்க. தெய்வங்கள் ஏன்னா ஒருத்தன்தான் இருக்கிறான், தெய்வம் எல்லாம் கற்பனை உண்மையெல்லாம் கிடையாது. ஆனா தெய்வங்கள் நிறைய இருக்கிறத நினைச்சு அதை வணங்குறாங்க. தெய்வங்கள் பல பல சிந்த வணங்குறவங்க. அப்புறம் அடுத்தது சேர்கதி, கைலாசம் வைகுந்தம் சால்வாகம் சாமிபம் சாருபம் சாட்சியம் சேரக சித்து பரம் அடையிற கதி நிறைய இது சொல்றவங்க, செத்து போன பிறகு அதை கதி சொல்றவங்க. ஓகே, அதாவது சொர்க்கம் நரகம் இங்க யா சாலோகம் சொல்லுங்க, அவசியமா சொல்லுங்க. யா சாலோகம்னா என்ன? சரி, அது வழிபாட்டுல நாலு இருக்கு. சரியை இல்ல, சரியை கிரியை யோகம் ஞானம். சரி, சரிங்கிறது சரி வந்து தாச மார்க்கம். தாச மார்க்கம்னா? தாச மார்க்கம்னா இரவு எஜமான நம்ம அடிமை. அதாவது சரியை வந்து தாசமா இருக்கும், தாசமா இருக்குன்னா இறைவனை நம்ம வந்து எஜமான பாக்குறோம், நம்ம வந்து அவருக்கு அடிமையா இருந்து சேவை செய்யறோம். சரியா சாமி? அடுத்த கிரியை வந்து சர்ப்பத்தனமா இருக்கும், இறைவன் அப்பாவை பார்த்து நம்ம பிள்ளையா இருக்கிறோம். சரி, அடுத்து வந்து சகமா இருக்கும், யோகம். சகம்னா ஃப்ரெண்டு, நண்பனா பாக்குறோம், சரி நண்பனா பாக்குறோம். அடுத்தது ஞானம், இறை நாம ஒண்ணு, ஒன்னு நாம ஒண்ணு, இதுதான் நாலு ஒரு ஆறு. இது நாலுல சரியா அதாவது தாசமார்க்கம் ஃபாலோ பண்றவங்க அவன் பதவி சாலோ இறந்து போன பிறகு அவன் உயிர் போய் சாலோக பதவி அடையும். சாலோம்னா இறைவனுக்கு அடுத்த ஒரு இடம், ஒரு இடத்துல போவோம், இறைவனோட உலகத்துல ஒரு இடமா? அப்படியா? ஆமா ஆமா, ஒரு இடத்துல போய். ஓகே ஓகே, அதாவது ஏன் இந்த சரியை பண்றவங்க, அதாவது அடிமையா இருக்கிறவங்க வந்து அவங்களுக்கு சாலோக பதவி கிடைக்கும், இறைவனோட உலகத்துல ஒரு இடம் கிடைக்கும். ஆமா அப்புறம் மூணாவது வந்து யோகம்,
அந்த மாதிரி பாடல்களுக்கு வந்து ஆனா போட உருவம் கிடைக்கும். நீங்க ஒரு உருவம் கிடைக்கும் ஆண்டவன் உருவத்துல, அதாவது அவரும் நம்ம ஒண்ணு மாதிரி ஃப்ரெண்ட் மாதிரி ஒரு உருவம் கிடைக்கும். உருவம் கிடைக்கும், ஓகே. சாரூபம் அது பேரு. அப்புறம் வந்து ஞான ஞானம், இப்ப முதல்ல நிறைய தேவஸ்தான பண்றாங்க, ஒரு குரூப் ஒரு குரூப் கதி சொல்றாங்க, ஒரு குரூப் கரு குரு கதின்னு சொல்றாங்க, ஒரு குரூப் போய் வந்த கலை, போய் வந்த கலைனா வேதம் ஆகமம் புராணம் இதிகாசம் இதெல்லாம் சொல்றாங்க. இந்த கலைன்றது வந்து புத்தகம், நம்ம வந்து ஆயக்கலைகள் 64 பண்ணிக்கூடாது. நம்ம இல்ல அதான் புத்தகம், புத்தகத்தில் வந்து உங்களுக்கு வேதம் சொல்லுவாங்க, ஆகமம் புராணம் இதிகாசம் இதெல்லாம் சொல்றாங்க இல்லையா, அது பாராட்டி நிறைய இதெல்லாம் சொல்லுவாங்க எல்லாம். அதான் அந்த கதை அதெல்லாம் பொய்யா எழுது, உண்மை இல்லை அதெல்லாம். அதையும் பொய் வந்த பொய்யால வந்ததா? ஆ எல்லாம் பொய்யா சொன்னது, மொத்தம் பொய்ய இதெல்லாம் பொய்யா கேட்கல அதுல. ஆமா அது போய் சொல்றவங்க மூணாவது வச்சா அதெல்லாம் பொய் சமையாது. சமயம்னா என்ன, சைவம் வைணவம் சமணம் பௌத்தம் எல்லாம் கௌமாரம் ராணாபத்தியம் சாக்தம் எல்லா சமயம் பொய் உண்மை கிடையாது, எல்லாம் பொய் சமயம். பரம்பர் மிச்ச நம்பர் இந்த நாலு பேர் அவங்க எல்லாரும் வந்து மெய் வந்த திருவள்ளு உண்மையா வந்து அருள் விளக்கம் இல்லாதவங்க, அருள் விளக்கம் எல்லாம் உலகு அருள் விளக்கமே கிடையாது. அப்புறம் மேலுள்ள உண்மையான மேலுள்ளவனா இந்த பல பரவ தெரியாது, சரி என்ன பலன் தெரியாது, பலன் தெரியாது, வீணா கழிக்கிறாங்க, வீணா கழிக்கிறாங்க அவங்க. அவங்க எல்லாம் ஏன் வந்து துன்பம் ஒழிச்சு இந்த அந்த துன்பத்தெல்லாம் ஒழிச்சதுன்னா வினையால வந்த துன்பத்தை ஒழிச்சு அறிவு கொடுங்கிற அறிவு கூட அவங்களுக்கு தான் எல்லாத்துல ஓப்பனா இருக்குன்னா அவங்க எல்லாம் அறிவு தான் ஓப்பனா இருக்கிறோட நம்ம வம்பு அப்படிலாம் சொல்லக்கூடாது, நம்ம சொல்லிவிட்டு அப்படிலாம் சொல்லக்கூடாதா? அவர் கரிவருள் வீர் அறிவில்ல இறக்க சொல்லுவோம் சம்மி பரவாயில்ல. தப்பு யாரையும் மாற்றா அறிவுட விளக்கத்த போற விளக்க தெரிஞ்சிருவாங்க இல்லையா, இறப்பிள்ளை இருந்தா பாருங்க என்ன மாதிரி என்ன பண்ணாருன்னா, இப்போ நான் தூங்குறாங்க அவன் உண்மை தெரியாம, உண்மை தெரியாம தூங்குறாங்க, ஓகே அவனை தூங்குறாங்க என்ன மாதிரி எழுப்பி என்ன மாதிரி எழுப்பி இன்பம் கொடுத்துலையே அவனை எழுப்பின்றது உடக்கிறார் அதே தொடர்ந்துருங்க அதே தொடர்ந்துருங்க அந்த பாட்டா. ஆமா தெய்வங்களா? ஆமா அதே தான். ஆ சொல்லுங்க. அதுல பாருங்க கலைப்பல அப்படின்னு வருதுல, கலைப்பல புகண்டிடுவாரும் அப்படி வருதுல. ஆமாங்க, இப்ப இது ஒரு பாடல் தாங்க. இந்த இடத்துல வந்து கலை என்பது எப்படி இங்க ஒண்ணு விரிவாக்கம் பண்றது, நூல் 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 புத்தகம். இப்ப உதாரணத்துக்கு பகவத்கீதை புராணம், பெரிய புராணம் சிறிய புராணம் இருக்கு போல இருக்கு, கந்த புராணம் அப்படின்னு புத்தகம் கலை. சரியா சமே? இப்ப வேதங்கள் ஆகமங்கள் புராணங்கள் இதிகாசம் எல்லாம், வேதம் ஆகமம் புராணம் இதிகாசம் எல்லாமே புத்தகம் புக்ஸ். ஐயா அப்ப அத இதே போல கலை உரைத்த கற்பனையே நிலை என கொண்டாடும், அதுவும் இதுவும் பொருந்துங்களாங்க? கலை உரைத்த கற்பனை நிலை மூடி வழக்கம் எல்லாம் மண்மூடி போக அப்படி முடிச்சா சொல்லுங்கப்பா. இல்ல இல்ல எனக்கு இந்த ஐயா சொல்லி விளக்கம் கொடுக்கும் போது அதுலயும் வருது, அப்ப அதுவும் இதுவும் ஏற்கனவே ஒன்றுங்களா அப்படின்னு அதையும் திறப்போம். அகவல் வரியில வர கலை அறிவு அளித்து
கலிப்பினில் உயிரெல்லாம் அலைவர காத்தருள் அந்த கலை கலை தகவல் வரியில கலை அறிவு அளித்து கலிப்பினில் உயிரெல்லாம் அலைவர காத்தருள் அருட்புரிஞ்சு அந்த கலைகள் என்ன அறுபத்தி மூணு அப்படிங்களா அந்த அந்த கலை அறிவழித்து கழிப்பினில் உயிர்களாம் கலை அறிவு அழித்து கழிப்பினில் உயிர்கள் எல்லாம் வரி நம்பர் சொல்லுங்கப்பா வரி நம்பர் எங்க இருக்கு அகவல்ல வரி என்ன வரி அகவல்ல வரியா கலை அறிவு கேளுங்கப்பா கூட்டு கூட்டுமா ஒரு ஒரு பதிவா வருதுங்கய்யா அதான் நன்றி சொல்லணுங்க நான் ஒரு பக்கத்து தேடிட்டு இருக்கிறேன் தேடுங்க கூட்டு கூட்டுமா அப்படிதான் கிடைக்கும் காத்தருள் காத்தருள் வரும் 800 to 820 அந்த காத்தருள் காத்தருள் வருதுல எனக்கு உங்களுக்கு பாதி 381 கலை அறிவு அழித்து கழிப்பினில் உயிர் எல்லாம் அலைவர காத்தருள் அறுப்பறிஞ்சு நான் குடிச்சேன் இந்த கலைகளோட அறிவு இருக்குல்ல அதுல வந்து இந்த கலைகள் கலைகள் கொடுத்தல் கொடுத்தல் மாதிரி அழித்தல்னா அழிக்கிறது இல்ல கொடுக்கற மாதிரி லீவ் வருதுங்க கலை அறிவை கொடுத்து அப்புறம் அதெல்லாம் கழிப்பு ஏற்படுத்தி அப்புறமேட்டு அது வேணான்னு சொல்ற மாதிரி இருக்கு கலை அறிவுனா இந்த ஆய கலைகள் இல்லையா சாமி இதுங்க இந்த கலை கொடுத்தோன்னே எல்லாம் கழிப்புல இருக்கீங்க அப்படின்ட்டு கலை கல்லூரியா கலை கல்லூரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கிறாங்களா ஒவ்வொரு டிபார்ட்மெண்டா வேதியியல் துறை அப்படின்னு அது அதுங்க ஒரு கலை தாங்க ஒவ்வொரு அறிவு இல்ல ஞான அறிவுன்னு ஐயா விளக்கம் கொடுத்துருக்காங்க ஐயா கலை வரைவில் வைத்து கழிப்பினில் உயிரிழந்த கலை அறிவை அழித்து முதல்ல ஒரு கலையிலதான் ஏறுது ஒரு அறிவு வர்றது இல்ல அப்படி மாதிரி எடுக்கலாமான்னு கேக்குறேன் ஞான அறிவு தருது ஞான அறிவு அழிச்சு அதே கலை ஞானம்யா அப்படி முடியுமா கலை ஞானமா இது ஆமா என்ன வரி நம்பர் சொன்னீங்க 780 ஐயா இல்ல இல்ல எத்தனைன்னு சொல்லுங்க 762 பாருங்க சாமி எதா இருந்தாலும் நம்ம ஆதார் இல்லாம எதுவும் சொல்லக்கூடாது ஞான அறிவை அளித்து உலகில் உள்ள உயிர்கள் எல்லாம் எதற்கும் அடைந்து ஏங்கி தெரியாது அனுபவிக்கும்படி அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே காத்தொருள் வீராக ஓ அவங்க 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 ஞானத்தினால இதெல்லாம் பெற்றுக்கலாம் அப்படியா இங்க எங்க அலைய வேண்டாம் இப்ப பாருங்க இப்ப நம்ம இந்த ஜூம் கிளாஸ் ஏறும்ல இது ஒரு அறிவு தான்
இங்கே இந்தியாவுக்கு போயிட்டு மூப்பாயா கிளாஸ்ல உட்காந்து கேக்குறதுனாக்கா டைம் இருக்கா நம்மளுக்கு? இல்ல எப்படி இதெல்லாம் ஞாபகம் தான். உண்மைதாங்க, உண்மைதாங்க. யாரு பாரு, எங்கேயும் வந்து யூஎஸ்ல இருந்து, கோயம்புத்தூர்ல இருந்து, ஓசூர்ல இருந்து, பெங்களூர்ல இருந்து, நான் மண்டலத்துல இருந்து, எங்கேயோ நம்ம எல்லாரும் தூர 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 தூரம் இருக்கோம், நேரம் பார்க்க முடியாது. இங்க வந்து எல்லாம் பாக்குறோம், எல்லாம் பேசுறோம், குழந்தை கலைக்கிறோம். இந்த அளவு ஸ்கிரீன்ல போட்டு காட்டுறோம், இது பண்றோம், அலசுறோம், ஆராயிரும். இது அருமை, இது ஒரு இதுதான், கலை தான், ஞான ஞான அறிவா தெரிய வேண்டாம் அங்கேயும் போயிட்டு. இங்க இருந்து பிளைட் டிக்கெட் போட்டுக்கிட்டு போய்கிட்டு எனக்கு வேலை கிளம்பி போயிட்டு வந்தா என்ன ஆகும் சாமி? வேலைக்கிழமை போயிட்டு வர முடியாது, போயிட்டு அடுத்த நாள் வர முடியாது. அப்ப அந்தந்த இடத்துல ஒரு கலைங்கிறப்ப கலையுரைத்த கற்பனையே நிலையன கொண்டாடும் கண்மூடி வழக்கம் அங்க வரும். அவங்களும் ஒரு பொய்க்கலைகளை சொல்றாங்க, இங்க மெய்ங்கிற ஞான நிலையில இருக்கக்கூடிய கலைகள் அப்புறம் டிஃப்ரெண்ட். அது வந்து கலையுரைத்த கற்பனையே, அது வந்து புக்கியா அந்த வேதம் ஆகுமோ சாமி? அந்த பாட்டு எங்க இருக்கு சாமி? கலையுரைத்த கற்பனை அது முதல் திறக்கணும். திருவந்திரப்பட்டியா திருக்கதவம் திருவாயுதலா இருக்கா? கடைசி ஒன்பதாவது படம் திருக்கதவத்திலேதான். ஆஹ், கலையுரைத்த கற்பனையை நிலை என கொண்டாடும் கண்மூடி வழக்கமெல்லாம் மண்மூடி போக. ஏன் கலையுரைத்த கற்பனைனாக்கா இப்ப இந்த இந்த வேதங்கள் ஆகமெல்லாம் இருக்குல்ல? சரி, கற்பனை தானே. வழியில பசிக்குமே என்ன பண்ற இறக்கத்தோட அருள் பிச்சை எடுத்து சுவர்தான் அடியாரு போடலாம். சரி, ஆண்டனுக்கு தயவு கட்டுறதுக்காக இது மாதிரி எழுதியிருக்காங்க. கற்பனையா எழுதியிருக்கேன், உண்மை இல்லை. இது அதுல வர்ற கேரக்டரும் கற்பனை தான். அவன் எல்லாமே கற்பனை, மொத்தமும் கற்பனை. கேரக்டர் சம்பவம் எல்லாமே கற்பனை. உடனே என்ன ஆண்டனுக்கு கண்ணை விடலாம்னு அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவு அந்த இறக்கத்தை காட்டுறதுக்காக எழுதுறாங்க. ஆண்டன் பத்தியா அவட கண்ணியா பின்னாடி போறான் பத்தியா சொல்லி. இல்ல உண்மையாமா, நம்ம கூட தானே வந்துட்டு இருக்கான் ஐயா, நம்மளுக்கு சாப்பாடு கொடுத்து பாதுகாக்கிறதுலாம் அவன் தானே? அது வேற சார், அது நம்மளுக்கு தெரியல. தெரியல, இந்த கதையில தெரியுது. அதான், அதாவதுயா நான் நினைக்கிறேன், அந்த காலத்துல வந்து இப்பதான் நம்ம வந்து இன்டர்நெட் எப்படி இருக்குல்ல, அந்த காலத்துல இந்த கதைகள் தான் நிறைய பரவும். அந்த ஊர் ஊரை போய் கதை சொல்றதுக்கு ஒரு ஆள் இருப்பாங்க தானே அமைந்து? கோயில் எல்லாம் வந்து பிரசாரம் பண்ணுவாங்க, கலாச்சாரம் வேண்டி பிரதம் பண்ணுவாங்க. ஒவ்வொரு ஊர் ஒரு மாதம் ரெண்டு மாதம் பண்ணுவாங்க. சாயந்தரம் கிராம மக்கள்லாம் ஊர் மக்கள்லாம் போய் கேட்பாங்க. தெருக்குத்து, அந்த சமயம் தெருக்குத்து ஆடுவாங்க. ஓ அப்ப சாமி, அது வந்து இந்த கதைன்றது மக்கள் மனதுல ஈஸியா பதிஞ்சிடும், அதுல உள்ள நீதிகளை அவங்க வந்து எடுத்துக்குவாங்கன்னு சொல்லிட்டு இது ஒரு டெக்னிக் தான் சாமி. ஆமா ஆமா, அதேதான். தெருக்குத்து ஆடுவாங்க, கூத்தாடி, அர்ஜுன தவசு இதெல்லாம் போறோம். தெரியல. கண் மூடக்கூடாது இந்த பாடல எடுத்துக்கிட்டாங்க. மேல வரிய பாக்கல. கலைகள்லாம் வேதாகமங்கிறதுக்கு ஒரு அருள் விளக்க முறையிலே ஒரு பாட்டுல ஐயா சொல்லிருக்காங்க. அந்த அதெல்லாம் பொய்ன்னு சொல்றாங்க. அருள் விளக்க மலை இப்படியே போங்க, முடிக்க மாட்டீங்க இன்னைக்கு இன்ட்ரோடக்ஷன். அருள் விளக்க மாலையில 88வது பாட்டுங்க. 88வது ஊன்றிய வேதாகம் எல்லாம் வரும்ல? ஆமாங்க, தோன்றிய வேதாகமத்தை சாலம் என உரைத்தும் சொற்பொருளும் இலக்கியமும் பொய்யன கண்டறியல். அருள் விளக்கம் 87வது
இந்திரஜால கடையா உரைப்பது எல்லாரும் கலந்து பேசினதான் நல்லா இருக்கு. வேதாகமங்கள், புராணங்கள், இத்திகாசம், இது முதலா இந்திரஜாலம், அதாவது அடுத்த நாள் கலை இருக்கு இல்லையா, முதல்ல வேதம் தான். ஆயக்கலை 64 சொல்றாங்க, அது வந்து வேதத்துல ஆரம்பிக்குது, வேதத்துல ஆரம்பிச்சு இந்திரசால வந்து கடைசியா முடியுது. வேதம் ஆகமோ அப்புறம் வந்து நல்ல அப்படியே வரும், லாஸ்ட் இந்திரஜாலம் வரும். இந்திரஜாலம்னா கடைசி கடைசி அறந்தாலும் மாயாஜாலம், விட்டலாச்சாரிய படம் மாதிரி. இந்திரஜாலத்துல ஒரு தான் ஜாலம் சொல்றாங்க, மன எல்லா நூலும் ஜாலம் பாடுறாரு. அந்த இயல் வேதாகமங்கள் புராணங்கள் ஆரம்பிச்சு கடைசியா இந்திரசாலம், கடைசியல் புக்கு தான் இந்திரசாலம், அதுதான் சாலன்றாங்க. ஆனா இயல் வேதாக ஆரம்பிச்சு அந்த 64 புத்தகம் ஜாலம் தான். எல்லாம் ஜாலம் சொல்லிட்டு விட்டுல செயல்பாடு பத்தியா அன் வழியால பாடுறது, அது செயல்பாடுலாம் சொல்லுங்கல்ல. ஆமா, அது அருள் வழியால் பாருட்டார். அதாவது சிவர் நத்திகள்ல இருந்து 6 படி வந்தது. ஓகே, அந்த 6 படி 6 குழந்தையா போச்சு. குழந்தைக்கு சடம் மேல விட்டாங்க. முருகர் வந்தாரு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? ஆமா சொல்றாங்க. முருகர் வந்தாரு ஞானப்பழம், 6 படி என்ன நெத்தியல்ல வருது. நெத்தியில ஞானம் இல்லையா? அங்க இருந்து ஞானம் தானே வரும். ஆமா, இந்த ஞானம் வந்து முருகன் வந்தாரு. முருகன் என்ன ஆயுதம்? அறிவு. அறிவு வேல் ஆயுதம். ஞானத்து வேல் ஆயுதம்னா அறிவு. அறிவு எப்படி இருக்கணும்? ஆழ்ந்து அகன்ற கூர்மையா இருக்கணும். சரி, அதாவது அற்பா சொல்றேன்னா ஆழ்ந்து அறிவு இருக்கணும். எந்த படத்தாலும் சொல்றா இருக்கணும். அப்புறம் அற்பமா தெரிஞ்ச போறாது, மற்ற பாடலாம் தெரிஞ்சிருக்கணும். அகன்ற அறிவு செயல்பாடெல்லாம் அதாவதியா இந்த கதை, இந்த நூல்கள்லாம் வந்து சில கதைகள் செயல்பாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க, சம்பவங்கள் வச்சுக்கோமே சாமி. அந்த சம்பவங்கள்லாம் வந்து அதுக்குள்ள வந்து மறைக்கப்பட்ட ஒரு உண்மை இருக்கு, அதை மட்டும் பாரு. தத்துவ கற்பனை கலைகள் என்றும் அந்த தத்துவத்தை கற்பனையா சொன்னது, அதுக்குள்ள தத்துவத்தை பாத்துருக்கேன். இலக்கியமும் பொய் என கண்டறிய விளக்கம் இருக்கு. அது எல்லாத்தையும் விளக்கம் இருக்கு, விளக்கம் தெரிஞ்சுக்கோ அப்படியே நம்பாது. சிவன் பொறி வந்த நம்பாது, விளக்கம் தெரிஞ்சுக்கோ. அதான் பொய், அதெல்லாம் பொய் இல்லை. ஊண்டி உண்மை இருக்கா? ஊண்டி வேண்டாதவன்னா ஏதாவது ஏன் எழுதினாங்களோ அது உண்மை இருக்கு. உண்மை இருக்கு, அதுல உண்மையை ஏற்றுக்கொள்ளணும். உலகத்தா உலகத்தாருக்கு வந்து உண்மை தெரியல, அவன் உலகத்தாரு பொய். அதாவது வேதாகமத்தை எழுதினவன் எழுதினான, அவன் வந்து உள்ளுக்கு மறைச்சி ஏதோ ஒண்ணு சொல்ல வந்திருக்கான். இந்த உலகத்துல உலகத்துல ஐயோருக்கும் ஒரு கூட்டன்னு வச்சுக்குவோமே,
யாரோ ஒரு கூட்டம் வச்சுக்க, அவங்க வந்து சொன்னதுதான் வந்து பொய். ஆமா, அந்த கேரக்டர் எல்லாம் கடவுள் ஆக்கி விட்டாங்க, கோயில் கட்டி வசூல் பண்ணிட்டாங்க, முடிஞ்சு. அவ்வளவுதான், சொல்ல முடியாது சொல்ல முடியாது சொல்ல முடியாதுன்னு அப்பப்ப கேப்ல சொல்லிட்டு தெய்வங்கள் பல பல சிந்தை செய்வோர் இங்கதான் ஆரம்பிச்சோம் பாடியிருக்க. வண்ணம் வேறினும் வடி வேறினும் மன்னிய உண்மை. இது எங்க இருக்கு? இதை முதல் இருக்கு. ஒன்றென்ற எண்ணியதல்லால் சச்சிதான இந்த திரையும் வேறென்று வேறெண்ணியதுண்டோ. வண்ணமா ஏகப்பட்டதை படிச்சுட்டு எழுதி விட்டுருது. அவங்க கேட்டது கஷ்டமா இருக்கு. வண்ணம் வேறினும் 977 இருக்குங்க. 977ங்களா? பதிகம் சொல்லுங்கம்மா. அப்படியே இப்படி எடுக்கிறீங்க நீ, தெரிய மாட்டேங்குதியா? பட்டு பட்டு எடுத்துறீங்க. 68 பதிகம் 68ஆ? ஏகப்பட்ட பாட்டை பார்த்து விட்டுச்சாமி இன்னைக்கு. பாட்டு 6 பாருங்க. மன்ன வேற வடிவு வேற. படிங்க, நீ படிங்க படி படி. யாரும் படிங்கப்பா, விருப்பம் உள்ள படிங்க. கவிதா மண் படிக்காம இருக்காங்க, எப்பவும் படிப்பாங்க. யாரும் படிங்க. படிங்க, இருக்காங்க படிங்க. வண்ணம் வேறெனினும் வடிவு வேறெனினும் மன்னிய உண்மை ஒன்றென்று எண்ணியதல்லால் சச்சிதானந்த திரையும் வேறெண்ணிய வேறெண்ணியதுண்டோ. அண்ணல் என் பாதம் அறிய அறிய நான் அறியேன். அனர் இனி சிறிதும் இங்காற்றேன். சின்னமே நின்மேல் ஆணை என் தன்னை தெளிவித்து காப்பதும் கடனே. பாருங்க, தெய்வங்கள்ல பண்ண வேற வேற கலர் வேற வேற இருக்கு. நீல இருக்கு, சோப்பு இருக்கு, அப்படியா? கொடி வேற வேற இருக்கு. அப்படி இருந்தா கூட இருக்கிற உண்மை ஒண்ணே ஒண்ணுதான். என்ன உண்மை? எல்லாம் பரம்பொருள், எல்லாம் பரம்பொருள் தான். அந்த பரம்பொருள்ல வடிவம் வேற வண்ணம் வேற இவங்க கொடுத்து கற்பனை பண்ணி எழுதியிருக்காங்க. உண்மை என்னன்னா, எல்லா வடிவங்களும் எல்லா உருவங்களும் ஒன்னத்தான் குறிக்கும். நான் அப்படிதான் எண்ணினேன். நான் எண்ணினதல்லால் நான் வேற எண்ணியது நான் வேற நினைச்சுட்டா வேற நினைக்கிறேன். என் பாதம் வரை நான் அறிய என் பாதம் நான் சொல்றேன். நான் அப்படி அறிவிட்டேன். அஞ்சல்னா துன்பம், இது கொஞ்சம் நான் தாங்க மாட்டேன். என்னங்க? அஞ்சல்னா துன்பம். துன்பம், ஓகே. இது சில்லுன்னு காட்டேன், நான் தாங்க மாட்டேன். சின்னமே நின்மேல் ஆனேன், உறுதி நின்மேல உண்மையில் ஆனேன். தெரிவித்து எனக்கு தெரிவித்து காப்பது உங்களை. ஐயா இப்ப என்ன சொல்ல வர்றேன்னாக்கா, வண்ணம் வேறேனும் வடி வேறுனாலும் எல்லாம் உண்மை ஒன்றுதான் அப்படின்றதா? பிள்ளை விளையாட்டே அப்படி கடைசியா வரும் சாமி. இருப்புமா எப்படி ஆரம்பிக்கும் தெருங்க மக்களே? அனுபமலை. அனுபமலையா? கணவன் பேர் என்ன கேப்பாரியா? கணவன் பேர் என்ன? அருண் புதன் வருவோம். அனுபமலை பாட்டு சொல்ற. எண்பத்தெட்டாவது பாடல்.
படிங்க படிங்க திரியா படிக்கலாம், வேற யாரும் படிங்க பட்டு படிங்க. சாமி கிளம்பிடுவாரு பட்டுனு. ஐயா நான் படிக்கிறேங்க. படிங்க படிங்க சாமி மலையேற போறாரு பட்டுனு. பெருகிய பேர் அருளுடையார் அம்பலத்தை நடிக்கும் பெருந்தகை என் கணவர் திருப்பேர் புகழ் என்கின்றாய். அருகர் புத்தராதி என்பேன், அயன் என்பேன், நாராயணன் என்பேன், அரண் என்பேன், ஆதி சிவன் என்பேன், பருகு சதாசிவம் என்பேன், சத்தி சிவம் என்பேன், பரமம் என்பேன், பிரம்மம் என்பேன், பரபிரம்மம் என்பேன், துருவு சுத்த பிரம்மம் என்பேன், துரிய நிறைவென்பேன், சுத்த சிவம் என்பேன். இவை சித்து விளையாட்டே. அப்ப நீங்க என்ன நினைச்சாலும் வண்ண வேறு நினைச்சாலும் எல்லாம் உண்மை ஒண்ணுதான். நீங்க என்ன வேணாலும் சொல்லிக்கங்கப்பா. அதாவது உங்க கற்பனைக்கு உங்க அறிவுக்கு தக்க மாதிரி நீங்க ஒரு பேர் வச்சுக்கிட்டீங்க, உருவாக்கி ஒரு சமய மதத்தை உண்டாக்கி அது ஒரு வழியை காட்டுறீங்க. அந்தந்த ஏரியாவுக்கு அது எது சகித வருது, எப்படி பார்த்தாலும் எல்லாம் ஒண்ணுதான். அது வேற சிலது பிசினஸா வேற ஆக்கி விட்டாங்க. சரி அந்த கதை நம்மளுக்கு இருக்கு. சரி சாமி ஆக மொத்தத்துல இன்னைக்கு சரியான வேலையை பார்த்து விட்டேன் சாமி. இப்பதான் முன்னூறு எத்தனை பக்கம் இருக்கு ஐயா? சாமி முன்னூறு ரெண்டு நிறைய பக்கம் இருக்கு சாமி. சரி மக்களே இதோட முடிச்சுக்குவோம். ஒரு சின்ன வேண்டுகோள், மூப்பா ஐயா பாத்தீங்கன்னாக்கா எத்தனை பாட்டுல இருந்து இந்த விஷயத்தை எடுத்து எழுதியிருக்கிறாரு. எல்லாரும் அவருக்கு ஒரு ஜோர அவர் கைத்தறி கொடுத்துருக்குப்பா. என்ன சாமி அப்படி சாதாரண எழுத முடியுமா? எத்தனை பாட்டுல இருந்து எடுத்து எழுதிருக்கீங்க? காவாசிதான் வந்திருக்கிறோம் இதுல இன்ட்ரோல. அதுலயே இத்தனை பாட்டுல பூந்து அலசி ஆராய்ஞ்சு இங்க இருந்து அங்க தாவி இங்க இருந்து இங்க வந்து பாக்குறவங்க என்ன பாடுபடுவாங்க? இன்னொரு பாட்டு பருவம் பாருங்க. வேடிக்கை பாட்டுக்கு வரும்போது அங்க வர வேடிக்கை வேற இருக்குது. வேற ஒரு பாட்டு ஒரு ஒரு நாளுக்கு முடியுமோ தெரியல. பாப்போம் பாப்போம் சாமி, மெதுவா பாத்துட்டு போயிட்டே இருப்போம். ஓகே ஓகே ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. எல்லாம் பெருமாள் இப்ப நீ என்ன பண்ண தெரியுமா? பெருமாள் கருணையை பாருங்க, அழகா தெரிஞ்சுக்காரு பாருங்க. ஆமா ஐயா உண்மையை எடுத்து சொல்லிக்காரியா? எப்படி தெரிஞ்ச பாருங்க, அவருடைய தைரியமா சொல்ல பாருங்க. எல்லா சாமியும் பொய்யும் சொல்லி அவ்வளவு தைரியம் வேணும். கொஞ்சம் மக்கள் கும்பிடுறாங்க எல்லாத்தையும் பொய்யும் சொல்றாரு, அவ்வளவு தைரியம் அவருக்கு. அவ்வளவு தைரியம் பாருங்க பெருமாளுக்கு, அழகா சொல்றாரு. நமக்கு தான் தைரியம் இல்லை. ஓகே சாமி நன்றி ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். நன்றிங்க ஐயா. ஒரு இது ஒவ்வொரு நாளும் தியானம் தியானம் பண்ணும்போது ஒவ்வொருத்தருக்கு ஒரு சில அனுபவம் ஏற்படுது இல்லையா? அந்த கிளாஸ் எடுக்கும்போது அப்படியே நீங்க அதை கொஞ்சம் கேட்டா நல்லா இருக்கும் ஐயா. எல்லாருக்கிட்டையும் ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு என்ன அனுபவம் வந்தது அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு படிப்படியா கேட்கும் போது அவங்களுக்கு பாட்டை பாக்குறதுக்கே நேரம் இல்ல. நீங்க வேற அனுபவத்தை வேற சொல்றீங்க. இதையே நான் சாமியை வந்து பிடிச்சு வச்சிருக்கிறேன். சாமி கிளம்பி மலை ஏறி வேகிட்டு பிடிச்சு வச்சிருக்கேன். நீங்க வேற அனுபவத்தை கேக்குறீங்க எப்படி? இல்லையா அனுபவத்தை கேட்டீங்கன்னாக்கா ஒவ்வொரு ஆள் அனுபவத்தை சொல்லுவீங்க. அது வந்து பர்சனலான அனுபவமா இருக்கும். அதெல்லாம் நம்ம பாத்துருக்க முடியாதியா? முத இந்த பாட்டை பார்த்துட்டு நீங்க அனுபவத்தை பார்த்துட்டு நீங்களே பேர் எழுதி வந்திருக்க. நீங்க ஒவ்வொரு ஆள்ட அனுபவத்தை கேட்டுட்டு இருந்தீங்கன்னாக்கா நமக்கு டைம் இல்ல, காலமும் இல்ல. முத திருவருப்பா பாக்குறதுக்கே நம்ம நேரம் இல்லையா? மன்னித்து கொள்ளுங்கள். ஐயா முடிச்சுக்கய்யா. எல்லாரும் நன்றி, வணக்கம். எல்லாம் நன்றி. எல்லாம் கிளாஸ் போயிட்டு இருக்கு. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, திருவருட்பிரகாச வள்ளலார் திவ்ய திருவள்ளே சரணம், ராமலிங்காபயம், ராமலிங்காபயம், ராமலிங்காபயம். அனைவருக்கும் நன்றி, வந்தனம், வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம, எல்லோருக்கும் வணக்கம். தந்தி சொன்னாங்க டைம் ஆயிடுச்சு. நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா. நன்றி நன்றி நன்றி. நாங்கள் ஜாயின் பண்ணோம். நன்றி, எல்லோருக்கும் வணக்கம்.
நன்றி வணக்கம். ஏர்லியா விட்டுருக்கேன் ஒன்பது. நன்றி ஐயா, நன்றி.